என்னுடைய நிர்வாக குழு, செயற்குழு, நியமன குழு எல்லாவற்றிற்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றிகளந்த உண்மையான வணக்கங்களும் நன்றிகளும். இது ஒரு முக்கியமான பொதுக்குழு, மிக நிகழ்ச்சியான ஒரு பொதுக்குழு. எங்களுடைய 3 ஆண்டு கால நிர்வாகம் இந்த பொதுக்குழுவோடு முடிகிறது. முடிகிறது என்பதை விட நிறைவுறுகிறது. எங்கள் நிர்வாகத்திலே பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறப்பாளர்கள் இருக்கிறார்கள், பல கடவுள்களை கும்பிடுவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சங்கத்தை பொறுத்தவரையில் எங்கள் எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை, இந்த சங்கத்தை வழி நடத்துவது இந்த சங்கத்தை உருவாக்கிய ஆன்மாக்களின் ஆசிதான். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசும் பொழுது எல்லாம் திட்டமிட்டு நடத்தி வைப்பது போலவே நடந்து கொண்டிருக்கும். இந்த நடிகர் சங்கத்திற்கான ஒரு மாற்றம் இந்த அரங்கில் தான் நடந்தது. விஷால் அவர்கள் நினைவு கூறியது போல, அதோ அந்த மூலையிலே ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து அமர்ந்திருந்தோம். நிர்வாகத்தை கையில் எடுக்கப் போகின்றோமோ என்ற ஒரு கனவெல்லாம் இல்லை. நினைப்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உணர்வு தான். அது கூட மறுக்கப்பட்ட நிலையில் ஆரம்பித்த பொறிதான் இன்று தீப்பிழம்பாக இல்லை, ஒரு ஒளிச்சுடராக மாறி இங்கு எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கு வழக்கம்போல் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு இந்த அரங்கில் தான் நடக்கும். ஆனால் நாங்கள் முதல் முறையாக பொதுக்குழு நடத்தப்படும் போது மறுக்கப்பட்டது. இல்லை 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 சார், நடிகர் சங்கம்னா ஒரே பிரச்சனையாக இருக்கும், வேணாம். அந்த தேதி கேட்கப்பட்ட தேதி இருந்தது, ஆனால் கொடுக்கப்படவில்லை. பல இடங்களில் கேட்டோம், மறுக்கப்பட்டது. லயாலா கல்லூரியில் நடத்தினோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது ஒரு பொதுக்குழு போலல்ல, ஒரு பெரிய ஒரு ஒரு குடும்பத்தின் மனைவிழாவாக அந்த பொதுக்குழு, முதல் பொதுக்குழு நடந்தது. 2ஆம் பொதுக்குழு யாரும் மறக்க முடியாது. அது அதே இடத்தில் நடத்தலாம் என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்தது. நட்ட நடு இரவில் மறுக்கப்பட்டது. பாதி ஏற்பாடுகள் செய்துவிட்ட நிலையில் மறுக்கப்பட்டது. நான் சொல்கின்றேன், நான் அரசியல் பேசவில்லை. இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினால் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வரலாம். அவ்வளவு நட்ட நடு இரவில் என்ன, யாரையும் அரசியலுக்கு வாங்கன்னா கூப்பிடல. உங்களுடைய செயலை நான் பாராட்டுறேன். 8 மணி நேரத்தில் கட்டாந்தரையில் ஒரு குளிர் சாதன கூடாரம் எழுப்பி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சங்கத்தின் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்தார்கள். நான் மேற்பார்வைதான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒருவன் தூங்கவில்லை, ஒருத்தி தூங்கவில்லை, சாப்பிடவில்லை. அப்படியான அந்த பொதுக்குழு நடந்தது. இந்த பொதுக்குழு மிக நெகிழ்வான ஒரு பொதுக்குழு. நான் எந்த நிலையில், நான், விஷால், கார்த்தி, ராஜேஷ் சார், அன்னைக்கு 9 பேர் இருந்தோம், எந்த நிலையில் இந்த அரங்கத்தை கடைசியாக விட்டு சென்றோமோ அதற்கு நேரெதிரான ஒரு மனநிறைவோடு, மகிழ்வோடு இந்த அரங்கத்தில் இந்த அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பூச்சி முருகன் பக்கத்தில் உட்கார்ந்து கையை பிடிச்சுக்கிட்டேன். பூச்சி முருகன், இதே அரங்கத்தில் போன பொதுக்குழு, கடைசி பொதுக்குழுல உங்களை உள்ள வரமாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க மேடையில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியோ இது தெரிஞ்சதோ இல்லை, எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமையா இருக்கு. பூச்சி முருகன் மாறி, அந்த அவருடைய அடைப்பேர் மாறி, அப்படி ஒரு தொல்லையும் பார்க்க முடியாது, அப்படி ஒரு அன்பையும் பார்க்க முடியாது. ஏன்னா அது அன்பினால் வர்ற தொல்லை, அன்பினால் வருகின்ற தொல்லை, எங்களை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொல்லை. ஆக இந்த பொதுக்குழு
ஒவ்வொரு வந்து மூன்று பொதுக்குழுவில் இரண்டு பொதுக்குழுக்கள் நடந்தன. இரண்டு பொதுக்குழுக்கு முன்னாலும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கும், தலையை பிச்சுக்கிட்டு இருப்போம். விஷால் சொல்லுவாங்க, ஏன் தலை ஒன்றும் டென்ஷன் ஆகுது, இங்கே நடக்கும் நடக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் மன அழுத்தம் இருக்கும். தோழர்களே, சக கலைஞர்களே, முதல் முறையாக மூன்றாண்டு காலகட்டத்தில் நேற்று ஒரு இரவு தான் நான், விஷால், கார்த்திக், பொன்வண்ணன் எல்லோரும் சந்தித்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து நிர்வாக ரீதியாக இல்லாமல் பேசக்கூடிய ஒரு இரவு. நேற்று இரவு தான் நாங்கள் நெகிழ்ந்து உருகினோம். என்ன நாளைக்கு பொதுக்குழு நடக்குது, ஒரு டென்ஷனுமே இல்லையே, ஒரு எதிர்ப்பும் வரலையே, நாளைக்கு எதனா பெருசாக வந்துருமோ அப்படின்னு நாங்கள் சடன்லி வி ஃபெல்ட். பெருமையாக இருக்கிறது. இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு நிலைக்கு நாம் எல்லோரும் வந்துவிட்டோம், எதிர்ப்பில்லை என்பதுதான் இந்த பொதுக்குழுவின் ஒரு உணர்வு. நான் எதிர்ப்பவர்களை, எனக்கு எங்களுக்கு எதிரிகள் என்பதே கிடையாது. அந்த வார்த்தை எங்கள் அகராதியில் கிடையாது. எங்களை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள், கூடி நின்றவர்கள், கைகோர்த்து நின்றவர்கள், எதிர்த்து நின்றார்கள், வாழ்த்தியவர்கள், எதிர்ப்புரை வழங்கினார்கள். எதிர்ப்பவர்களை நாங்கள் எங்களை விட நாங்கள் அதிகமாக மதிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எங்களை மறைமுகமாக பலமாக்கினார்கள். ஒரு எதிர்ப்பு வைத்தால் அந்த எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்வது, எப்படி ஒரு தீர்வு காண்பது, எப்படி ஒரு சட்டத்தை அணுகுவது, எப்படி வழக்காடுவது, இது திரும்பவும் வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுடைய ஆசிரியர்களாக இருந்த அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. எந்த ஒரு காரணத்திற்காகவும் இங்கு சுயநலத்திற்காக நாங்கள் வரவில்லை. நாங்கள் பதவியேற்கின்ற நாங்கள் தேர்தலில் ஜெயித்து விடுவோம் என்கின்ற உணர்வு வரும்பொழுது எப்படி சமாளிப்போம் என்கின்ற பயம் எங்களுக்கு கூடவே இருந்தது. விஷால் 24 மணி நேரம் நடிக்கிறான், நான் நார்மலில் நாடோடி மாதிரி அங்கங்க போறேன், கார்த்திக் நடிச்சிருக்கேன் எப்படி. ஆனால் தோழர்களே, உங்களுக்கு தெரியும், நான் இதற்கு முன்னால் இருந்த ஒரு நிர்வாகத்தோடு ஒப்பிடவில்லை. இந்த நிர்வாகம் இந்த மூன்றாண்டு காலம் எப்படி நடந்தது என்கின்ற ஒரு பெரிய பட்டியல் வேண்டாம், ஒரு மைக் வேண்டாம், ஒரு பேச்சாளம் வேண்டாம். நீங்கள் கட்டுக்கோப்பாக இந்த அரங்கு நிறைந்து உட்கார்ந்திருப்பதுதான் எங்களுக்கு உங்களுடைய உணர்வு புரிகிறது. கோடானு கோடு நன்றி. நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்க இருக்க, எங்களுடைய பேச்சை கேட்க கேட்க, எங்களை நீங்கள் நம்ப நம்ப, எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகமாகிறது, எங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகிறது. நாங்கள் எங்கள் பொறுப்புகளை நிறைவேற செய்வோம். ஒரு தகப்பனாக இருந்து இந்த அரங்கின் மகிழ்வை நான் முழுவதுமாக உணர்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தன, சட்ட ரீதியாக எவ்வளவோ தொலைபேசிகள், பொன்வண்ணனுக்கு வந்த சில தொலைபேசிகள் ஒரு மனிதனை கொலையுறச் செய்யும், ஒரு மனிதனை கொலைகாரனாக செய்யும். ஆனால் பொறுத்தான், எடுத்துக்கொண்ட பொறுப்பை அவன் செய்தான், இழந்தான் நட்பை, இழந்தான் நண்பர்களை, இழந்தான். ஆனால் எடுத்துக்கொண்ட பொறுப்பை அவன் நிறைவேற்றினான். எல்லோருக்கும் தெரியும், எங்களுக்கு எல்லாம் மூத்த அண்ணன் கார்த்திக் தான். கார்த்தி, நான் இல்ல இல்ல நான் திரும்பி திரும்பி சொல்லி உங்களுக்கு சங்கடமா இருக்கு, ஆனா எனக்கு அசாத்திய சைத்தியம். நான் என்னுடைய மனைவி கிட்ட பேசும்போது, நம்ம மூணு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை கார்த்தியா இருந்தா நல்லா இருக்குமே கூட நான் சொன்னேன். ஏன், எங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் விஷால் மாதிரி வேணாமா, ஐயோ அவனை மாதிரி சண்டைக்கார வேணா அப்படின்னு. ஆக இவ்வளவு சிறப்பான ஒரு
நாம் எல்லோரும் ஒரே அங்கம். எங்களுக்குள் நீங்கள் வந்து நாங்கள் மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து தலைவர் செயலாளர் அப்படிலாம் கிடையாது. எங்கே இருக்கை கிடைக்குதோ அங்கே உட்காருமோ. நமக்கு என்ன வேணும், என்ன ஒரு பிரச்சனை அது தீர்க்கணுன்றது தான். அதுதான் இந்த இல்லை என்றால் எனக்கு இந்த என்னுடைய அதிகாரம் எனக்கு வேண்டும், ஏன்னா அவனுக்கு அவனுடைய அதிகாரம் வேண்டும், அவனுக்கு அவனுடைய பொறுப்பு வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் இன்றேரம் ஒரு அரசியல் கட்சி போல தனித்தனி துண்டுகளாக இருந்திருப்போம். எல்லோருக்கும் ஒரே நோக்கு, அந்த எல்லோருக்கும் ஒரே நோக்கு இருக்கிறது என்பதை நீங்களும் ஒற்றாக ஒன்றாக நீங்களும் அதே நோக்கோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் என்று இந்த நிறைவு செய்கின்ற பொதுக்குழு. நீங்க நடிகர் சங்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா அவர் சொல்றார், இதெல்லாம் சுயக்கட்டுப்பாடு, நான் வந்து இது வந்து நியாயப்படுத்தல. நாங்கள் ஒவ்வொரு முறை செயற்குழு கூடும் பொழுது அல்லது நிர்வாக ரீதியாக கூடும் பொழுது எங்களுக்கு பயணப்படி உண்டு. ஆனால் நாங்கள் நாடக கலைஞர்களை தவிர வேறு யாரும் பயணப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. எல்லாருமா சேர்ந்து வேளாண்டோம், எதுக்கு இது? எங்களுக்கு வந்து டிஃபன் வந்து அந்த ஹோட்டல் 5 நட்சத்திர ஹோட்டல்லாம் கிடையாது. வேர்க்கடலை அவங்களா காசாக போட்டுக்கிட்டா மெட்ராஸ் காஃபிலேருந்து ஒரு காஃபி, எல்லாம் எங்களுக்கு அவனா காஃபி எங்களுக்கு தான், அவ்வளோதான். நீங்கள் அவனை சொல்லுவேன், இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் வந்து நிறைவாக சாப்பிட்ட சாப்பாடு நிர்வாக ரீதியாக இந்த பொதுக்குழு கூப்பிட்ற பிரியாணியில் தான். உண்மையாகவே ஒரு நடிகர் சங்க மெம்பரா, நடிகர் சங்க தலைவரா நான் சாப்பிட்டது வந்து இந்த மூணு பொதுக்குள்ள சாப்பிட்ட பிரியாணி தான் எங்களுடைய நிறைவான சாப்பாடு. ஆக நாம் எல்லோரும் ஒரே நோக்கோடு இருக்கிறோம். இந்த 3 வருட பயணத்தில் நாம் எல்லோரும் ஒரு நிலையில் நிலை கொண்டு விட்டோம். அந்த பெருமையோடு, அந்த பலத்தோடு, அந்த எதிர்கால கனவுகளோடு இன்னும் நம் பயணத்தை தொடருவோம். இன்னும் பெருங்கனவுகளை காண்போம், கனவுகளை நனவாக்குவோம் என்று கூறி எங்களுடைய உழைப்பு மட்டுமே அல்ல, சங்கத்தினுடைய அங்கத்தினர்கள் மட்டுமல்ல, உறுப்பினர்கள் மட்டுமல்ல, செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் வெளியிலிருந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்கள் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டுவது என்பதற்காக வெளியிலிருந்து எவ்வளவு ஒரு ஆதரவு. இது நாங்கள் செய்ததில்லை, அப்பொழுது கொட்டாய் போட்டவர்கள் பண்ணது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நான் ஒரு சூழலில் இருக்கிறேன். JPR கல்வி அறக்கட்டளை நிர்வாகி திரு மரியா அவர்கள், வேல்ஸ் கல்வி அறக்கட்டளை டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள், MGR கல்வி அறக்கட்டளை நிறுவனர் திரு ஏசி சண்முகம் அவர்கள், தீபாவளி பண்டிகைக்கு இலவசமாக வேட்டி சட்டை வழங்கிய MCR நிர்வாகம், தீபாவளி பண்டிகைக்கு இலவசமாக புடவை வழங்கிய ஸ்ரீ கன்ஷிக் கலெக்ஷன்ஸ் மிஸ்டர் LR ஜெகதீஷ், தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பை இலவசமாக வழங்கிய ஹர்ஷா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், சங்கர் ஐ கேர் டாக்டர் திரு விஜய்சங்கர் அவர்கள், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் CEO திரு சிவகுமார் அவர்கள், திரு VP திரு சுதர்சன் அவர்கள், திரு பாஸ்கர் அவர்கள், திரு சந்திரசேகரன் அவர்கள், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை, CMDA திரு விஜயகுமார் IAS அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் திரு தர்மேந்திர யாதவ் அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு கார்த்திகேயன், IAS அவர்கள் மற்றும் அதிகாரிகள், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் IPS அவர்கள், சென்னை போக்குவரத்து காவல்துறை ஆணையர் மற்றும் இணை துணை உதவி ஆணையர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் அவர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கே வெங்கட்ராமன் அவர்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு சுந்தரதேவன் அவர்கள், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு S திருமாறன் அவர்கள், மாவட்ட பதிவாளர் திரு தீநகர் தென்சென்னை அவர்கள், மாவட்ட பதிவாளர் சைதாப்பேட்டை தென்சென்னை அவர்கள், கிண்டி வருவாய் வட்டாட்சியாளர் மற்றும் நில அளவை அலுவலர்கள், செயற்குழு நியமன அரங்காவலர் உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள், சட்ட ஆலோசகர் திரு கிருஷ்ணா ரவீந்திரன், அவரது உதவியாளர் சார்லஸ் டாவின், கணக்கு தணிக்கையாளர் திரு தாமஸ் கந்தசாமி அவர்கள், சங்கம் மற்றும் அறக்கட்டளை பொதுமேலாளர் மற்றும் ஊழியர்கள், PRO ஜான்சன், திரு அஜய், திரு தர்மதுரை அவர்கள், சங்க AROO மற்றும் ARO உதவியாளர்கள், காமராஜர் அரங்க நிர்வாகிகள், AVVD உருவாக்கிய திரு செந்தில் அவர்கள், காவல்துறை அதிகாரிகள், தேனாம்பேட்டை ஆய்வாளர் திரு கிரி அவர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி. தீயணைப்புத்துறை அதிகாரிகள், பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள், வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல்ஸ், யோகம் ஃபர்னிச்சர்ஸ், சாமியானா, ஐஸ்வரி LED, உணவு உபசரிப்பு TST பிரியாணி கேட்ரிங், சென்னை மாநகராட்சி ஊழியர்கள்,
பழத்துண்டுகள் வழங்கிய திரு நண்பர் கணேஷ் அவர்கள். இந்த பட்டியலில் அடங்கா இன்னும் பல்ல சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சுல்தான் அவர்கள், இன்னும் பட்டியலில் கணக்கிடப்படா பல்லாயிரக்கணக்கான பேர் நம்முடைய சங்கத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. உண்மையில் சொல்கிறேன் தோழர்களே, சக கலைஞர்களே, இன்று ஒரு மன நிகழ்வான, மன நிறைவான ஒரு நாள். என்னுடைய அன்பு உங்களுக்கு, மரியாதை உங்களுக்கு, நன்றி. நன்றி தலைவர் அவர்களே. இப்பொழுது இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.